ஹலோ கைஸ், வெல்கம் டு போர்க்கியன். என்னோட யூடியூபோட இன்கம் என்ன, பட் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் இன்கம் ப்ளஸ் அதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோட இன்கம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக என்னோட யூடியூப் இன்கம் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை நான் இன்னும் எடுக்கலை. 5 மந்த் ஆகுது எனக்கு மானிட்டரைசேஷன் எனபிள் ஆகி 5 மந்த் ஆகுது, பட் மானிட்டரைசேஷன் எனபிள் ஆகி 5 மந்த் ஆகுது, நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை எடுக்கலையே. நினச்சா சிரிப்பாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. எனிவே, பட் அதுக்கான கண்டென்ட் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துருந்தனா கன்ஃபார்ம் நான் எடுத்திருப்பேன். ஏன்னா ஏதோ பண்ணணும்னு நினச்சா மற்ற யூடியூபர்ஸ் பண்ணி அதெல்லாம் வியூஸ் அதிகமாக போயிட்டு வாங்கிட்டானுங்க, ஏன் பெரிய பெரிய சேனலாகவும் மாறிட்டாங்க. எனிவே, கன்சிஸ்டன்சி அப்படின்றத நான் இன்னும் பண்ணலை, பட் பண்ணுறேன். ஏன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ தளபதி சொல்கிற மாதிரி தான், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹார்ட் டச்சிங் ஒரு டைலாகு. பட் அதுலேருந்து வெளியே வந்தால் தான் நம்மளாலேயும் மாற முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கேன், நானும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், பட் இன்னும் வெளியே வரலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவே கைஸ், கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல கண்ணு இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோட இன்கம் என்னன்றதை கேட்டீங்கன்னா இது தான். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன். ஸோ என்னோட ஃபஸ்ட் இன்கம் வந்து 0. ஸோ 0000 டாலர் தான். அண்ட் செகண்ட் வீடியோக்கும் 00, தேர்ட் வீடியோக்கும் 00. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் போட்ட ஒரு 100 வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இன்கம் அப்படின்றதே கிடையாது. அந்த 100 வீடியோவில் வந்து ஒரு 80 வீடியோஸ் வச்சுப்போமே, 80 வீடியோவுக்கு எனக்கு இன்கமே கிடையாது. மீது 20 வீடியோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா 0.01 டாலர், 0.02 டாலர் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ வந்து எனக்கு மானிட்டரைசேஷன் வந்து எலிஜிபிளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைனஸில் வர போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, மானிட்டரைசேஷன் என்னபல் ஆகியிருக்குன்னா உங்களுக்கு வந்து 7 டாலர் தான் கொடுக்குறாங்க, இந்த வீடியோக்கு வந்து காசு கிடையாதுப்போ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மானிட்டரைசேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் நிறைய வீடியோக்கு ஆஃப் பண்ணேன், பட் சில வீடியோஸ்க்கு ஆஃப் பண்ணாமல் வச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா -0.01, -0.0203 சொல்லிட்டு அந்த மாதிரி ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. இது வந்து என்னவாங்கன்னா நம்ம பேமெண்ட்டில் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ ரெடியூஸ் ஆகும், வர அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா அது நமக்கு நஷ்டம். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனிவே கைஸ், இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. செகண்ட் வீடியோ கிடையாது, கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் கிடையாது எனக்கு இன்கமே கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோஸ் வந்து எனக்கு மைனஸில் தான் போயிருக்கு, கிட்டத்தட்ட 0.05 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு வந்து எனக்கு வந்து இன்கம் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. நான் யோசிப்பேன், என்னடா இனி தான் ஒரு அமௌண்ட்டை பார்த்தோம் அதுக்குள்ளேயே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 100 டாலர் அப்படின்றது எனக்கு இன்னும் ரீச் ஆகலை. ரீச் ஆகிச்சுன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் நான் வீடியோ அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தானே, நம்ம யூடியூப்பில் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட உழைப்பு அப்படின்றது இதில் இருக்குது. ஏன்னா தான் ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ போடலை, நம்ம இதை விடக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வீடியோ வந்து ஏதோ ஒரு கண்டினியூஸாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஹோப்பில் வந்து அந்த ஒரு இன்கம் அப்படின்றது வந்துச்சுன்னா, ஏன்னா பேஷனாக யூடியூப்பில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் நம்மளும். ஸோ அந்த ஒரு இன்கம் வந்தால் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். எனிவே, அண்ட் யூடியூப் இன்கம் பற்றி சொல்லணும்னா ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் யூடியூப் இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அப்படின்றத சம்பாதிப்பாங்க. பட் மீடியம் ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 50,000, 40,000, 60,000 இதை தான் சம்பாதிப்பாங்க. ஸோ லோ ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை ரன் பண்ணுற மாதிரி 5,000, 20,000 தான் இன்கம் அப்படின்றத வரும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங் ப்ரொமோஷன் அப்படின்றத பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸிங் ப்ரொமோஷன் யாருக்குமே பிடிக்காது. சில அட்வர்டைஸிங் ஓகேவாக இருக்கும், யூ டிக்ஷனரி பண்ணுவாங்க, சரி இதை தானே நீ பண்ணி தொழில்வோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேட் மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க, அதில் ஐடியா இருக்கிறவங்க அந்த அட்வர்டைஸிங்கும் பார்ப்பீங்க. ஐடியா எல்லாத்தையும் சரி விடு, இது பண்ணான்னா பண்ணிக்கிட்டோம், நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் இந்த ரம்மி சர்க்கிள் அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சில தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் ப்ரொமோட் பண்ணுவானுங்க, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். அண்ட் நிறையா சொல்கிறீங்க, ப்ளாகு, சேலஞ்சு, எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸு, ஏகப்பட்ட வீடியோஸை நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் பண்ணுற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ யூடியூப்லேருந்து ஏதாச்சும் நமக்கு கிடச்சா மட்டும்தான் அடுத்து வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பிராங்க் அப்படின்றதுல எனக்கு மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்டு நிறைய எப்படி சொல்கிறது, அது ஃபேக்காக பண்ணாலும் ஜனங்க வந்து பார்க்குறாங்க. என்னென்னா மக்களுக்கு ரியலை விட ரீல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. பட் பிராங்க் அப்படின்றது ஃபியூச்சரில் பார்க்கலாம், சேனல் ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னா இஃபோன் நியூஸில் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் அங்கே பிராங்க். பட் இருந்தாலும் முன்னாடியே தெரிஞ்சிடும், என்னடா இஃபோன் வந்து பிராங்க் எல்லாரையும் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து முன்னாடியே பண்ணிவிடுவார், அந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கூப்பிட்டு பிராங்க் பண்ணணுமோ முன்னாடியே பண்ணிடுவார். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக பிராங்க் பண்ணிட்ட பிறகு தான் அதுக்கப்புறமா தான் ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, இது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அதனால் நம்மளும் அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ யாராச்சும் பிராங்க் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக பிராங்க் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா அடுத்தடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்போ அவங்களுக்குலாம் தெரியாது அவர் பிராங்க் பண்ணுறா சொல்லிட்டு. ஸோ இதுதான் உண்மை. ஏன்னா முன்னாடியே ஷூட்லாம் முடிச்சிடுவாங்க, யார் யாரெல்லாம் கூப்பிட்டு பிராங்க் பண்ணணுமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் யாருக்கும் இவர் பிராங்க் பண்ணுறாரு அப்படின்றது தெரிய வரல. எனிவே கைஸ், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஏன்னா அதுதான் ரியல் பிராங்க். மீதி எல்லாமே எனக்கு என்னென்னா ரீல் தான். ஸோ எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரீலாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
பட் இருந்தாலும் அது ஒரு ஃபன்னாக இருக்குன்றனால தான் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க. பட் பரவாயில்ல, அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத நம்ம வச்சுக்கோம் ஃபேக்காக பண்ணாலும். எனிவே கைஸ், இது சும்மா ஒரு அப்டேட் மாதிரியே, என்னென்னு எனக்கே தெரியல, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு டாக்ல அப்படி நான் பாட்டு நான் பேசிகிட்டே இருந்துட்டேன் போல. பேமெண்ட், பிராங்க், பிளாக்ஸு, ஸோ ஃபியூச்சரில் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். எனிவே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். டபுள் எல்கள் சீ டுமாரோ. பை பை.